ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஷைனி ஸ்பெஷல் சமையல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் ட்ரை சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதும் இது கூட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதும் இது கூட நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம இதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கனை நல்லா கலந்து விட்டதும் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஒரு தடவை அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் வந்து படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம், சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இது கூட 2 பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு அந்த பச்சை மிளகாய் தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை மிளகாயை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் தான். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம திருப்பியும் அந்த சிக்கன் வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு லைட்டாக ஒரு பீஸை மட்டும் நல்லா அந்த கரண்டியில் வச்சு குத்தி பாருங்கள். அழகாக பிஞ்சு வரும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணேன். அழகாக வந்து அது வந்து நல்லா பிஞ்சு வருது. இந்த மாதிரி வரணும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். நல்லா அடி பிடிச்சிடாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த மீதி இருந்த தண்ணி எல்லாமே நமக்கு வந்து போயிடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக நல்லா ஒரு வாசத்துக்காக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ட்ரை சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காகவும் அதே சமயம் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வெறும் 3 இன்க்ரீடியண்ட் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைலில் ட்ரை சிக்கன் ரோஸ்ட் அழகாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா பருப்புக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.